எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அகெய் ஒரு மேற்கப் டூட்டோரியல் வந்து பார்க்க போகிறோம் நியூ இயர் வந்து வந்துருச்சு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மை அட்வான்ஸ்டு ஹாப்பி நியூ இயர் விஸ்ஸஸ் டு யூ அண்ட் யுர் ஃபேமிலி அண்ட் டு எவ்ரி ஒன் இன் த வேர்ல்டு ஸோ ஃபஸ்ட் நான் வந்து விஸ் பண்ணிக்கிற அட்வான்ஸாக வந்துட்டு ஸோ இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நியூ இயர் ஈஸ் கிளாம் மேக் தான் வந்துட்டு நான் வந்துட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் எனக்கு தெரிஞ்சது உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன் இஃப் யூ லைக் மீன்ஸ் யூ கேன் ஃபாலோ அதர்வைஸ் யூ கேன் கோ ஃபார் யுவர் ஃபேவரெட் மேக்அப் லுக் நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னிக்கு நல்ல ஒரு ப்ரௌன் ஸ்மோக்கி ஐ வித் ப்ரவுன் லிப் அந்த மாதிரி ஒரு டொட்டோரியல் தான் நான் வந்துட்டு பண்ண போறேன் அகைன் வந்து நான் சொல்ல போறேன் என்கிட்ட வந்து மாடல் கிடையாது ஸோ அதனால வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு உங்களுக்கு நானே வந்துட்டு பண்ணிக்காட்டுறேன் உங்களுக்கு வந்துட்டு ஸோ எஸ்பெஷலி இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உமன்காக தான் மெயின் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு டைம் பாஸ்க்கு பார்த்துக்கலாம் அப்படி ஏதாவது மேக்கப் லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்க்கலாம் இங்கே மேக்கப் பற்றி தெரிஞ்சிக்கிறனும் மேக்கப் ஆர்டிஸ்ட் நீங்கள் கோர்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இதை பார்த்துக்கலாம் உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸ் வந்துட்டு கிடைக்கும் ஸோ அதர்வைஸ் உங்களுக்கு பிடிக்கிறதா ஸ்கிப் பண்ணிக்கலாம் எஸ்பெஷலி இந்த மேக்கப் லுக் வீடியோ வந்து வந்து உமனுக்கு தான் வந்துட்டு ஆல்ரெடி நான் வந்துட்டு கிறிஸ்மஸ் லுக் வந்துட்டு போட்டிருப்பேன் என் வீடியோவில் செக் பண்ணி பாருங்கள் என் சேனலில் வந்துட்டு ஸோ இன்றைக்கு ஒரு நியூ இயர் கிளாம் ஒரு நியூ இயர் ஈவ்ஸ் கிளாம் மேக்அப் டூட்டோரியல் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் ஸ்கின்னை வந்துட்டு பிரப் பண்ணி வச்சிட்டேன் ஸோ நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஹிமாலயோட டேன் ரிமூவ் ஆரஞ்சு ஃபேஸ் வாஷ் வச்சுட்டு என் ஃபேஸை வந்து நல்லா நான் கிளென்ஸ் பண்ணி வச்சுட்டேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பயோட்டிக்கோட பயோ ஹனி வாட்டர் போர்டைனிக் டோனர் வித் ஹிமாலயன் வாட்டர் இந்த டோனர் வச்சு என் ஸ்கின் வந்து நல்லா நான் டோன் பண்ணிட்டேன் தென் பார்த்திங்கன்னா இந்த பயோட்டிக்காட பயோ மார்னிங் நெக்டார் விசி ஃப்ளாலர் ஸ்கின் மாய்ஸ்சரைசர் ஸோ இது வச்சு என் ஸ்கின் நான் மாய்ஸ்சரைசர் பண்ணிக்கிட்டேன் அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு பாம் வேஸ்டின் லிபாம் நான் வந்துட்டு அப்ளை பண்ணிட்டேன் ஸோ அந்த ஸ்கின்னை வந்து நீங்கள் ப்ரெப் பண்ணிக்கணும் மேக்கப் வந்துட்டு ரொம்ப முக்கியம் அதனால ஸ்கின் யூ ஹேவ் டு ப்ரெப் பிஃபோர் மேக்கப் நீங்கள் டே டைமில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கணும் நைட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதிகமாக லைட்ஸ் இருக்கக்கூடிய இடம் இந்த மாதிரி இடங்கள் இருந்தீங்க கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணிக்கணும் ஜஸ்ட் நார்மலாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு மாய்ச்சரைஸர்ல எஸ்பிஎஃப் இன்ஃபியூசர் உள்ள மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை நீங்கள் மாய்ச்சரைசர் யூஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் ஃபவுண்டேஷனில் எஸ்பிஎஃப் அந்த மாதிரி கலந்துருந்தா உங்களுக்கு அது கூட வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் ஸோ எஸ்பிஎஃப் வந்துட்டு உங்களோடய சூழ்நிலை தகுந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா இது வீக்லி ஆர் ஆய்ஸ் நான் வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன் ஸோ இன்றைக்கி நான் ஃபேஸ் வாஷ்க்கு ப்ரோட் பார்த்திங்கன்னா நான் அந்த பயோட்டிக்கோட பயோ பப்பா ரீவய்ட்லேஸிங் டேண்ட்ரிமல் ஸ்க்ரப் வச்சு நான் வந்து ஸ்கின் எக்ஸ்க்ளூட்டும் பண்ணிக்கிட்டேன் ஸோ ஆல்ரெடி என் ஸ்கின் வந்து நல்லா ப்ரெப் பண்ணி வச்சுட்டேன் ஸோ வந்துட்டு இப்போ நான் மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இந்த மேக்கப் மேக்கப்புளுக்கு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் ஆல்சோ நான் காட்டுற லுக் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ட்ரை பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு அப்போ நான் வந்துட்டு என்னென்னு சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரைமர் எடுத்துக்கிறேன் ஸோ இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா ப்ரைமருக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா லோரியல் பேஸ் மேஜிக் இந்த பிரைமர் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம் நல்ல ஒரு ஸ்மூத்னிங் ப்ரைமர் இன்ஸ்டெண்ட்டாக ஸ்கின்னுக்கு நல்லா ப்ரைட்னப் பண்ணும் நல்லா உங்களுக்கு போர்ஸ் இதெல்லாம் எல்லாம் நல்லா உங்களுக்கு மினிமைஸ் பண்ணி கொடுக்கும் நீங்கள் எந்த பிரைமர் இருந்தோ உங்ககிட்ட அதை நீங்கள் வச்சு ட்ரை பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டு நான் என் ஸ்கின் வந்து நல்லா ப்ரைம் பண்ணிக்கிறேன் ஸோ ப்ரைமர் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ ஃபேஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிறங்க நான் ஒன் சைடு உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன் ஸோ இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபேஸ்க்கு நான் வந்து அப்ளை பண்ணுறேன் இது வந்து ஒரு க்ரீம் பேஸ்ட் ப்ரைமர் ஒரு சாஃப்ட் க்ரீம் பேஸ்டு ப்ரைமர் அதனால் ஸ்கின் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் ட்ரையாகவும் இருக்கும் மற்ற டைம் சேம் ஸ்லைட் மாய்ஷர் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் ஸோ ஃபேஸ்க்கு வந்து நான் ப்ரைமர் அப்ளை பண்ணிவிட்டேன் ஸோ ஒரு தேர்ட்டி செகண்ட்லேருந்து ஒரு ஒன் மினிட் வரை கேப் இட்டுக்கிறங்க ஸோ ப்ரைமர் வந்து நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ் வந்து கொடுக்கும் மேக்கப்புக்கு அந்த மேக்கப்பையும் லாங் லாஸ்ட்டிங்கையும் அவர் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறோம் எந்த ஸ்கின்னாக இருந்தாலும் பரவாயில்லை நீங்கள் வந்துட்டு ப்ரைமர் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கிறேங்க நான் வந்து லேக்மியோட அப்சல்யூட் ப்ரோ பர்ஃபெக்ட் ப்ரைமர் கலர் பாரோட பெர்ஃபெக்ட் மேட்ச் பிரைமர் யூஸ் பண்ணுவேன் சஜெஸ்ட் பண்ணுவேன் உங்களுக்கு வந்துட்டு யூஸ் பண்ண சொல்லி அதர்வைஸ் பார்த்திங்கன்னா ப்ளூ ஹெவன் அப்புறம் இன்சைட்டில் ஒரு இருக்குது அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் நைக்கோல செக் பண்ணி பாருங்கள் ஸோ இன்றைக்கி நான் வந்துட்டு பிரைமர் நான் வந்துட்டு போட்டு முடிச்சாச்சு ஸோ இன்றைக்கி நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அது ஃபவுண்டேஷன் வந்து ஸோ நான் நெக்ஸ்ட் டெப் வந்து போட போக போகிறேன் ஸோ நான் வந்துட்டு இன்னைக்கு ஒரு ஆரஞ்சு பேஸ்டு கன்சிலர் வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன் ஸோ எனக்கு கொஞ்சம் இது அத்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டர் மாதிரியும் ஒர்க் ஆகும் மற்ற சேம் டைம் ஒரு கன்சிலர் மாதிரியும் ஒர்க் ஆகும் ஸோ நான் இது ஃபவுண்டேஷனுக்கு முன்னாடியே போடுறேன் ஸோ என்னோடய ஐலிட் ஏரியா அப்புறம் அந்த இடத்துல நான் வந்து கவர் பண்ணிக்கிறேன் ஸோ வந்துட்டு உங்கள் ஃபிங்கர்ஸ் எடுத்து நீங்கள் நல்லா யூ ஹாவ் டு ப்ளெண்ட் வெல் பேட்டிங் மோஷனில் பிளெண்ட் பண்ணிக்கிறோங்க ஸோ நல்லா ஜென்டிலாக ரொம்ப அழுத்தமாக ரப் பண்ண வேணாம் ஒரு பேட்டிங் மோஷனில் ஜென்டில் வந்து ரப் பண்ணிக்கிறேங்க ஸோ நான் இது ஒரு டார்க் ஷேட் மாதிரி யூஸ் பண்ணுறேன் பிகாஸ் இது வந்துட்டு ஒரு ஆரஞ்சு டோனில் இருக்கனால லைட்டாக ஆரஞ்சு டோனில் இருக்கனால இது ஒர்க் போத்தஸ கன்சீலர் அந்த கரெக்டாக ஸோ என்னென்ன டிப்ஸ் இது வந்துட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஸோ நான் வந்துட்டு ஒரு கன் கன்சீலரை நான் வந்து கரெக்டர் மாதிரி யூஸ் பண்ணுறேன் பிகாஸ் ஐ டோன்ட் ஹவ் டூ மச் டார்க்னஸ் ஸோ கன்சிலர் வந்து நல்லா அப்ளை பண்ணியாச்சு நான் ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணுறேன் மை பெஸ்ட் டூல் இஸ் மை ஃபிங்கர் எனக்கு ஃபிங்கர்ஸில் அப்ளை தான் எப்பவுமே ரொம்ப நல்லா இருக்கும் சம்டைம்ஸ் நான் ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கிறோம் ப்ளெண்டர் யூஸ் பண்ணிக்கிறேன் மற்ற எல்லா டைம் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு என்னோட ஃபிங்கர்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கிறேன் ஃபிங்கர் இஸ் மை பெஸ்ட் மேக்கப் டூல் ஸோ வந்துட்டு நல்லா ஓரளவு நியூட்ரலஸ் ஆயிடுச்சு டார்க்னஸ் வந்துட்டு ஸ்லைட் டார்க்னஸ்லாம் வந்துட்டு இப்போ ஃபவுண்டேஷன் வந்து நம்ம மூவ் பண்ணிக்கலாம் ஸோ கன்சிலர் உங்கள்கிட்ட என்ன கன்சிலர் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறேன் நல்லா பிராண்டட் ஒன்று யூஸ் பண்ணிக்கிறேன் அது மாதிரி ஃபவுண்டேஷனும் பார்த்திங்கன்னா உங்கள் என்ன இருக்கோ அதை ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிக்கிறேங்க நான் வந்து இன்னைக்கு பிராண்டட் ஒன் தான் யூஸ் பண்ணுறேன் ஸோ நீங்களும் ஒரு நல்ல ஒரு பிராண்ட் ஒன்றா யூஸ் பண்ணிக்கிறங்க லேக்மியில் இருக்குது மேப்ளினில் இருக்குது நிறைய ப்ராண்டில் இருக்குது நீங்கள் வந்து இது பண்ணிக்கிறோங்க நான் எனக்கு ஃபிங்கர்ஸ்லேயும் யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு அப்படி ஃபிங்கர்ஸில் யூஸ் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா யூ ஹேவ் டு யூஸ் இட் வித் ப்ரஷ் ஆர் பிளண்டர் ஸோ ஃபவுண்டேஷன் நல்லா பிளண்ட் பண்ணிக்கிறோங்க ஸ்கின்ல வந்துட்டு ஜென்டிலான சர்க்குல மோஷனில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் யூ ஹேவ் டு பேட் இட் லைக் திஸ் தென் யூ ஹேவ் டு ஸ்டார்ட் இட் வித் சர்க்குலர் மோஷன் ஸோ ஃபவுண்டேஷன் வந்துட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கிறங்க எனக்கு ஃபிங்கர்ஸில் அப்ளை பண்ணும்போது நல்ல ஒரு கவரேஜ் வந்து கிடைக்கும் ஸோ ஈவன் உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி டார்க் கன்சிலர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபவுண்டேஷன் கண்ணுக்கு மேலே கூட போட்டுக்கிறோங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஹைட் ஆகி கொடுக்கும் ஓகே நான் இந்த சைடும் வந்து பிளண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன் ஸோ இப்போ ஃபவுண்டேஷன் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸை ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டோம் அண்ட் ஆல்சோ டோன்ட் ஃபர்க் டு அப்ளைட் அனிவர் நெக்ஸ் நெக்ஸ் அண்ட் ஏர்ஸ் டூ ஸோ உங்கள் நெக் அண்ட் ஏர்லேயும் நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறோங்க இப்போ பார்த்திங்கன்னா என் ஸ்கின் சேடுக்கு தகுந்த மாதிரி உள்ள கன்சிலர் நான் வந்து எடுத்துகிட்டு என் ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஸ்லைட்டான ரெட்னஸ் அப்புறம் ஒரு டார்க்னஸ் வந்துட்டு நான் வந்து ஹைட் பண்ணுறேன் நம்ம ஸ்கின் சேடுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் லைட்டாகவும் இருக்கக்கூடாது டார்க்காகவும் இருக்கக்கூடாது ஸோ எங்கெங்கே எனக்கு அந்த டார்க்னஸ் இருக்குது அந்த இடத்த நான் வந்து என் கன்சிலர் வச்சு ஹைட் பண்ணிக்கிறேன் ஸோ எனக்கு இந்த சீக் ஏரியாவில் ஸ்லைட்டாக ஒரு ரெட்னஸ் அண்ட் சம் டார்க்னஸ் இருக்குது ஸோ நல்லா பேட்டிங் மோஷன்லேயும் நான் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன் ஸோ இதனால் ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் கவரேஜ் உங்களுக்கு வந்து கிடைச்சிரும் நல்லா வந்துட்டு ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் டு ஒரு நைன்ட்டி நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கவரேஜ் வந்து கிடச்சிரும் ஸோ அந்த ஆல்சோ பார்த்திங்கன்னா உங்கள் லிப்பாம் வைப் பண்ணிக்கிருங்க உங்கள் லிப்பாம் ஹைட் பண்ணிக்கிட்டு உங்கள் ஃபவுண்டேஷன் கன்சீலர் வந்து லிப்லையும் அப்ளை பண்ணிக்கிறங்க பிகாஸ் நீங்கள் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணும்போது நல்ல ஒரு ஈவன் பேஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அந்த லிப் கலர் வந்துட்டு உங்களுக்கு அப்படியே நல்லாவே தெரியும் உங்களுக்கு இப்போ டார்க்னஸ்ன்னு நியூட்ரலைஸ் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு வந்துட்டு ஸோ அதனால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிறங்க ஸோ இந்த சின்ன ஏரியாவும் கவர் பண்ணிக்கிறங்க மவுத் ஏரியாவில் அதிகமான டார்க்னஸ் இருக்கும் ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லேயரிங் வந்து பண்ணிக்கிறோங்க ஸோ இப்போ லிப்ஸ்லேயும் நம்ம வந்து பிளெண்ட் பண்ணியாச்சு நம்ம இப்போ ஐப்ரோஸ் மூவ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து நம்ம ஐப்ரோஸ் வந்து பண்ணிக்கலாம் ஸோ ஜஸ்ட் ஐப்ரோஸ் பார்த்திங்கன்னா நான் ஸ்கூலி வச்சு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்துட்டு இது பண்ணிக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிளாக் ஆர் ப்ரவுன் எனி ஷேட் தட் யூ வாண்ட் அதை வச்சு நீங்கள் நல்லா ஃபில் பண்ணிக்கிறங்க இன்றைக்கி நான் ஐப்ரோஸ் வந்து ரொம்ப லைட்டாக தான் போகிறேன் நான் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக எந்த ட்ரா டிஃபைன்லாம் பண்ணலை ஸோ ஜஸ்ட் ஐ ஹாவ் டு ஃபில் அவ்வளோதான் ஸோ எஜ்ஜில் நல்லா கார்னரில் வந்து நான் ஷார்ப்பாக வர மாதிரி பார்த்துக்கிறோம் அப்போ தான் ஐப்ரோ வந்து நல்லாயிருக்கும் ஸோ இதுதான் வந்துட்டு என்னோடய ஐப்ரோ யூ கேன் சி த டிஃப்ரென்ஸ் ஸோ வந்துட்டு நான் ரொம்ப இழுத்துற வேண்டாம் ஸோ ஒரு குறிப்பிட்ட அளவு இருந்தால் போதும் தென் ஸ்பூலி வச்சு யூ ஹாவ் டு பிளெண்ட் இட் ஸோ ஒரு எம்டி மஸ்கரோட ஸ்பூலி இருந்தாலோ இல்லைனா செப்பரேட் ஸ்மூல் இருந்தாலும் ஸ்பூலி இருந்தாலோ யூ ஹாவ் டு டேக் அண்ட் இந்த இடத்துல அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு நல்ல கலர் வந்து நல்ல ப்ளண்ட் ஆகும் ஈவன் லுக் ஃபினிஷ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஐப்ரோஸ் நல்லா உங்களுக்கு ஃபில் ஆகும் உங்களுக்கு ஐபோ தந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேங்க நான் எனக்கு ப்ளாக் யூஸ் பண்ணுறேன் நான் பின்னாடி அது டோன் டவுன் பண்ணிடுவேன் உங்களுக்கு டார்க் ப்ரௌன் டார்க் கிரே இருக்குது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அஃபோர்டபுளான பென்சில்ஸ்லாம் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் மிஸ் கிளாஸ் ஸ்விஸ் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ சி த டிஃப்ரென்ஸ் ஸோ நான் வந்து ஒன்றரை ஐப்ரோ பண்ணிட்டு வந்துடுறேன் ஓகே இப்போ ஐப்ரோ வந்து ஃபில் பண்ணியாச்சு இப்போ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம இப்போ ஐ ஷேடாக மூவ் பண்ணலாம் ஐ மேக்கப்புக்கு ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நான் கன்சிலர் போட்டு ஃபவுண்டேஷன் போட்டு நல்லா நான் வந்துட்டு பிளண்ட் பண்ணிட்டேன் என்னோட ஐ ஷேடாக வந்து நான் பிளன் பண்ணிட்டேன் ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸஸ் நம்ம கண்ணுக்கு மேலே எக்ஸஸை ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சோ இல்லை ஒரு பியூட்டி ப்ளர் வச்சோ யூ ஹேவ் டு டேக் ஸோ இதனால் நமக்கு எக்ஸஸ் வந்து ரிமூவ் ஆயிரும் ஸோ எக்ஸஸ் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு தென் யூ ஹேவ் டு செட் இட் வித் காம்ப்ட் பவுடர் ஸோ இன்றைக்கி நான் மேபிலோடய ஃபிட்மி காம்பாக்ட் பவுடர் வந்து யூஸ் பண்ணுறேன் ஸோ உங்கள் ஐ லிட்டில் நீங்கள் வந்துட்டு இது பண்ணிக்கிறங்க பிகாஸ் நம்ம பவுடர் பேஸ்டு ஐ ஷேடாக தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ ஐ ஷேடோ லாங் லாஸ்டிங்காக இருக்கணுங்கிறதுக்காக எப்போவுமே ஐஸ் வந்துட்டு நீங்கள் ப்ரெப் பண்ணிவிட்டு ஐ ஷேட் அப்ளை பண்ணுறது ரொம்ப நல்லது பிகாஸ் வந்துட்டு உங்களுக்கு அப்போ தான் ஒரு ஏதாவது ஒரு லுக் பண்ணும்போது நல்ல ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ நல்லா செட் பண்ணிடுங்க ஸோ இப்போ வந்து நான் ஐ ஐ வந்து நான் செட் பண்ணிட்டேன் பவுட்ரு வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ட்ரான்ஸிஷன் ஷேட் வந்து போகலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் ஷேட் போகிறேன் ட்ரான்ஸிஷன் ஷேட் வந்துட்டு யூ ஹேவ் டு அப்ளை எனி ஷேட் இன்றைக்கி நம்ம ஒரு ப்ரௌன்ஸ்மோக்கி லுக் தான் வந்து போக போகிறோம் ஸோ அதனால் நல்ல ஒரு ட்ரான்சிஷன் ஷேட் நீங்கள் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கிறங்க நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறங்க ஃபேஸ் மேக்கப் ஐ மேக்கப்பாக இருக்கட்டும் பிளெண்டிங் இஸ் த கீ ஃபார் மேக்கப் ஸோ நீங்கள் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறங்க ட்ரான்ஸிஷன் ஷேட் வந்துட்டு உங்கள் க்ரீஸில் ஸோ ஒரு மீடியம் ஷேடே யூஸ் பண்ணிக்கிறங்க யூ கேன் பில்ட் இட் ஃப்ரம் லைட் கலர் டு டார்க் கலர் ஸோ இன்னைக்கு நான் லைட்டும் யூஸ் பண்ணலை மீடியம் யூஸ் பண்ண டார்க்கும் யூஸ் பண்ணல ஒரு மீடியமான ட்ரான்ஸிஷன் ஷேட் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் ஒரு லைட் ஒரு ஆரஞ்சிஷ் ப்ரௌன் ஷேட் மாதிரி நிறைய ஐ ஷேடோ பேலட் இருக்குது இங்கே வாங்கி ட்ரை பண்ணுங்கள் யூ கேன் கோ இட் வித் நியூட்ரல் யூ கேன் கோ இட் வித் பிங்க்ஸ் இந்த மாதிரி நிறைய ஷேடோஸ் இருக்குது யூ கேன் ட்ரை ஸோ நல்லா நீங்கள் வந்துட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறங்க ஸோ இதான் நல்ல எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ டேக் டைம் டு ப்ளைண்ட் ஸோ மேக்கப் நம்ம டைம் கொடுத்து பண்ணால் தான் ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கும் சும்மா நம்ம அறகுறையாக பண்ணுறதில் அர்த்தமே இல்லை ஸோ இப்போ எவ்வளோ பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல்லாக பிளெண்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு ஸோ ட்ரான்ஸிஷன் ஷேட் அப்ளை பண்ணியாச்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த மேப்ளினோடய நியூஸ் பேலட்லேருந்து ஒரு டார்க் ப்ரவுன் ஷேட் நான் வந்து எடுத்துக்கிறேன் ஸோ அதை நான் என்னோடய ஐலிட்ல வந்து பேட் பண்ணிக்கிறேன் ஸோ ஜஸ்ட் நான் ஐலிட்டில் வந்துட்டு ப பேட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் ஐஷோடா ப்ரஸ்ஸில் நான் வந்து ஃப்ளாட் பண் பேட் பண்ணிக்கிறேன் ஜஸ்ட் யூஸ் இட் பேட்டிங் மோஷன் ப்ரெஷ் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நல்ல ஒரு இது கிடைக்கும் பிக்மெண்ட் ஐஷோடாக்கு மட்டும் யூ ஹாவ் டு யூஸ் இட் யுவர் ஃபிங்கர் பவுடர் ஐேடோ அந்த மாதிரி மேட் ஐ ஷேடோக்கெலாம் ப்ரெஷ் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ ப்ரெஷ் தான் நல்ல ஒரு லுக் வந்து சீம்லெஸ் லுக் வந்து கொடுக்கும் ஸோ நல்லா ஒரு ப்ரௌன் ஷே ஷேட் வந்து அப்ளை பண்ணிக்கிறோங்க ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌன் ஷேட் நான் வந்து யூஸ் பண்ணேன் ஸோ இப்போ வந்துட்டு இதுக்கு மேலே நான் ஒரு நல்ல ஒரு பிரான்ஸ் கலர் நான் டாப் அப் பண்ண போகிறேன் ஸோ நல்ல ஒரு டார்க் ப்ரௌன்லேயே ஒரு ஷிம்மர் ஷேட் மாதிரி ஸோ இந்த கலர் நான் யூஸ் பண்ணிவிட்டு தென் ஐ ஹாவ் டாப் டாப் இட் வித் திஸ் கலர் ஸோ நல்ல ஒரு லுக் வந்து கொடுக்கும் இது வந்துட்டு ஸோ நீங்கள் ஐடிட்டில் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கிறங்க நல்ல பேட்டிங் மோஷனில் நீங்கள் பண்ணிட்டு ஒன் செகண்ட் யூ ஹாவ் டு பிளெண்ட் ஸோ அந்த ஹார்ஸ் எஜஸ் வந்து இருக்காது ஸோ நீங்கள் இந்த பிளண்டிங் ப்ரஷ் வச்சு ஐ ஷேடோ பிளண்டிங் ப்ரஷ் ஃபஸ்ட் நம்ம ஒரு ஷேட் அப்ளை பண்ணோம்ல அதே ப்ரஷ் வச்சு யூ டு ட்ளெண்ட் இட் வெல் ஸோ நம்ம ப்ரவுன் போன் வந்து ஹைலைட் பண்ணிக்கலாம் ஸோ இன்றைக்கி நல்லா அதுக்கு ஒரு ஹைலைட்ரு மாதிரி ஒரு ஷேட் வந்து எடுத்துக்கிறேன் அண்ட் ஆல்சோ யூ கேன் டாப் இட் ஆன் ஒரு ப்ரவுன் போன் ஸோ இது ஒரு நியூ இயர் கிளாம் லுக் அதனால் நான் வந்துட்டு நல்ல ஒரு சிம்மர் ஷேட் மாதிரி யூஸ் பண்ணுறேன் அண்ட் ஆல்சோ யூஸ் இட் ஆன இன்னர் கார்னா ஸோ நல்லா யூ ஹாவ் டு அப்ளைட் ஆன் யூர் போன் நல்ல ஒரு ஹைலைட்டிங் ஷேட் வந்து யூஸ் பண்ணிக்கிறங்க அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் லோயர் லாஸ்ட் லைனில் வந்துட்டு சேம் த டார்க் ப்ரௌன் ஷேட் இந்த ப்ரவுன் ஷேட் மேட் ஆயிச்சுடா ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணோம்னா இட்ல அதை எடுத்து நீங்கள் வந்துட்டு நல்லா லோயர் லாஸ்ட் லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கிறோங்க நல்ல ஒரு ஸ்மோக்கினஸ் மாதிரி கொடுக்கும் ரொம்ப நல்லா ஜியா காட்டும் ஐஸ் வந்து உங்களுக்கு அதுக்கு மேலே இந்த சேம் சிம்மர் ஷேட் நான் அந்த ஷேட் சொல்லியிருந்த சிம்மர் ஷேட் அதே நீங்கள் டாப்அப் பண்ணிக்கிறேங்க ஸோ நல்லா வந்து இது பண்ணியாச்சு ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா காஜல் மூவ் பண்ணலாம் ஸோ வாட்டர் லைனில் காஜல் நல்லா அப்ளை பண்ணிக்கிறோங்க நல்ல ஒரு போல்டு லுக் கிடைக்கும் எனி காஜல் யூஸ் ஃபேஸஸ் கனடா மேக்னடைஸ் காஜல் இருக்குது லாக்மி ஐகானிக் காஜல் இருக்குது மேப்ளினில் காஜல் இருக்குது நிறைய ப்ராண்டில் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க ப்ளம் அப்புறம் அதிலெலாம் இருக்குது ஸோ ட்ரை பண்ணி பாருங்க நல்லா போல்டு அப்ளை பண்ணிக்கிறங்க நான் அப்ளை பண்ணுறது பார்த்திங்கன்னா ரிம்மலோட எக்ஸகிரேட் ஐ டிஃபைனர் அப்படிங்கிற ஒரு பென்சில் ரொம்ப நல்லா இருக்கும் பாத்தீங்கன்னா அப்ளை சோ நல்ல ஒரு டெபினிஷன் கிடைக்கும் ஸோ டேக் டைம் டு அப்ளை eyeliner ரொம்ப போல்டாக போவேன்னா ஒரு மீடியம் சைஸில் போய்கிறுங்க ஸோ ஒரு மீடியம் சைஸ் wing மாதிரி வந்து கொடுத்துக்குருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டிஃபைண்டாக இருக்கும் ஐஸ் வந்துட்டு ஸோ இந்த மாதிரி ஸோ ஐலைனர் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்ச பிறகு மஸ்காரா ஸோ நல்ல ஒரு வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா யூ ஹேவ் டு அப்ளை ஐலைனர்னு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு வாட்டர் ப்ரூஃப் ஐலைனர் அப்ளை பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஒரு ஃபோர் கோர்ஸ் ஜிக்ஸாக் மோஷனில் ஃபால்சீஸ் வேண்டாம் யூ ஹாவ் டு ஃபிக்ஸ் ஃபால்சீஸ் ஆனி ஒரு நேச்சுரல் லேஷஸ் உங்களுக்கு ஃபால்சீஸ் வேணாம் அப்படின்னா மஸ்காரா வந்து நல்லா நிறைய கோர்ட்டு அப்ளை பண்ணிக்கிறோங்க அதே ஃபால்சீஸ் எஃபெக்ட் வந்து கொடுக்கும் ஃபால்சிஸ் யூஸ் பண்ணுறீங்க ஃபால்ஸ் லேசஸ் யூஸ் பண்ணுறிங்கன்னா நல்ல பிராண்டில் யூஸ் பண்ணிக்கிறோங்க பேக் லைக் இந்த மாதிரி நிறைய பிராண்ட் இருக்குது யூ ஹேவ் ட் ட்ரை தட் ஃப்ரம் ஸோ உங்கள் லோவல் லேஷில் அப்ளை பண்ணிக்கிறங்க ஸோ மஸ்காரா வந்து நல்லா ரூட் ஆஃப் யூர் லேஷஸ் ஃப்ரம் பேஸ் டு ஃபுல் லென்த்துக்கு அப்ளை பண்ணிக்கிறோங்க நல்லா ஒரு வால்யூம் கிடைக்கும் நிறைய மஸ்காரா இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் மேப்ளின் ஹைப்பர் கால் வால்யூம் எக்ஸ்பிரஸ் மஸ்காரா நிறைய மஸ்காரா இருக்குது அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா ப்ளாக்மீல் இருக்குது மேப்ளின்லேயே கர்ஸ் அண்ட் மஸ்காரா இருக்குது அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா கலர் பரில் ஜூமர் நூஸ் மஸ்காராக இருக்குதுலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது நல்லா ஒரு வால்யூம் அண்ட் லென்தனிங் மஸ்காராக தான் நான் வந்து அப்ளை பண்ணுறேன் ஸோ டிஃப்ரென்ஸ் தெரியுதா ரெண்டு ஐஸ்க்கும் ஸோ நல்ல ஒரு கிளாம் லுக்கு உங்களுக்கு இது வந்துட்டு சாஃப்ட் இருக்கும் அடுத்த டைம் நல்லா ஸ்மோக்கினஸ்ஸாகவும் இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு ஓகே ஐ மேக்கப் முடிஞ்சிருச்சு இதான் ஐ மேக்கப் நான் இப்போ இந்த கண்ணுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு வந்துடுறேன் ஓகே ஸோ அந்த கண்ணு நான் பார்த்துக்குறேங்க ஸோ இப்போ ரெண்டு ஐஸ் வந்துட்டு பண்ணி முடிச்சாச்சு காய்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எக்ஸஸ்ஸாக இருக்கிற அந்த ஃபவுண்டேஷன் இதெல்லாம் வந்து நான் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு ரிமூவ் பண்ண போகிறேன் என்னோடய டீ ஜோன்ஸில் மட்டும் பிகாஸ் அந்த இடத்துல உங்களுக்கு ஆயிலி க்ரீஸ் வரும் அதனால் ஸோ இதான் ஐ மேக்கப் லுக் ஐ திங் இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி டீ சோன்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த ஆயில்ஸ்லாம் எடுத்துருங்க நெக்ல அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் நெக்கில் லைன்ஸ் இருந்துச்சுட்டா அந்த இடத்துலையும் யூ ஹாவ் டு டேக் த எக்ஸஸ் வித் டிஷ்யூ பேப்பர் ஆர் வித் யூர் பியூட்டி பிளண்டர் ஆர் வித் யூர் ஃபவுண்டேஷன் ஸ்பான்ஞ்ச் ஸோ இப்போ வந்து பண்ணி முடிச்சாச்சு இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் டு செட் செட்டு யுர் ஃபேஸ் ஃபேஸுக்கு நம்ம அந்த காம்பேக்ட் போட்ரு வச்சு செட் பண்ணிக்கிறேன் ஸோ நான் நல்ல ஒரு பேட்டிங் மோஷனில் காம்பேக்ட் வந்து செட் பண்ணுறேன் நீங்கள் லூஸ் பவுட்ரு யூஸ் பண்ணுறாலும் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா காம்பேக்ட் யூஸ் பண்ணிக்கலாம் ट्रांसफल्यूसन पउडर यूस पड़ना पड़ी के लिए सो ना वन सो लेटा कामपेक्ट पोडर डेबिंग मोशन अप्ले रब लाइक रैट जस्ट डेब इट इट विल गिव ए ब्यूटिफुल फिनी टू य आलसो अन य

அப்படி இல்லட்டா ஃபுல் ஃபேஸ்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஆயிலி ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா ஃபுல் ஃபேஸ்ஸாக அப்ளை பண்ணிக்கலாம் வந்து நிறைய பவுடர் இருக்குது ஃபேஸஸ் கனடாவில் இருக்குது மேபிலில் இருக்குது நீங்கள் காம்பேக்ட் லூஸ் போட்டு அதிலேயே நீங்கள் வந்து பிக் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்டூரிங் பண்ணிக்கிறோம் ஃபேஸ் வந்துட்டு ஸோ ஹாலோஸ் யூ சீக் போன்ஸ் யூஆர் ஜாலிங் ஹார்ஸாக பண்ண வேணாம் ரொம்ப ஜென்ட்லாக அப்ளை பண்ணிக்கிறங்க பிளண்ட் பண்ணிக்கிறோங்க ஸோ நிறைய காண்டூர் பிரான்சஸ்லாம் அவைலபிளாக இருக்குது You have டு செக் இட் எட் நைக்கா or அதர் பியூட்டி வெப்சைட்ஸ் ஸோ அண்டு your சைட்ஸ் ஆஃப் யுவர் your ஹேட் அண்ட் யூர் ஹேர் லைன் ஸோ மிக் ஷியூர் யூ ஹேவ் டு பிளெண்ட் your ஃபவுண்டேஷன் கன்சிலர் நான் இவர் ஹேர் லைன் டூ ஸோ தெரியாத அளவுக்கு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேங்க ஸோ ஹேரை டை பண்ணுறது ரொம்ப முக்கியம் பிகாஸ் மேக்கப்பை டிஸ்டர்ப் பண்ணணும் இப்போ கூட பார்த்திங்கன்னா ஹேர் வந்து டிஸ்டர்ப் பண்ணுது மேக்கப் வந்துட்டு ஸோ உங்களுக்கு டீப்பாக வேண்டாம் யூ ஹாவ் டு யூஸ் இட் வித் டீப் ஸோ இந்த இடத்துல இருந்து கான்ட்யூர் பண்ணிக்கிறோங்க இது ஃபுல்லாக போக வேணா இந்த மாதிரி இங்கே ரெண்டு ஃபிங்கர்ஸ் வச்சு கேப் இருக்கணும் ஓகே நான் எந்த பக்கம் பண்ணிட்டு வந்துடுறேன் ஸோ சைஸ் ஆஃப் யர் நோஸ் யூ ஹாவ் டு கான்ட்யூர் அது ரொம்ப முக்கியம் ஸோ சைட்ஸ் நோஸோடு சைட்ஸில் யூ ஹாவ் டு அப்ளை ஸோ இதனால் நோஸ் வந்து உங்களுக்கு ஷார்ப்பண்ட் ஷார்ட்டாக தெரியும் உங்கள் நோஸோடய வைட் அந்த வைட்னஸை வந்துட்டு கம்மி பண்ணும் ஒய்டராக இருந்துச்சுன்னா அது வந்து கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஷார்ப்பாக உங்களுக்கு ஆகி கொடுக்கும் ஸோ மேக் ஷுர் யூ ஹேவ் டு அப்ளை கான்ட்யூர் ஆனிய ஒரு ஸோ கான்ட்யூர் பண்ணுறதுனால ஃபேஸ் வந்து நல்லா நல்லா உங்களுக்கு தெரியும் பியூட்டிஃபுல் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும் ஸோ ஸ்ட்ரக்சரல் ஃபினிஷ் வந்து கொடுக்கும் ஃபேஸுக்கு வந்துட்டு அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா யூ ஹேவ் டு யூஸ் யூஸ் இட் ஆன் யுவர் திஸ் ஏரியா ஸோ இந்த மாதிரி ஃபேட் இருக்கிற இடத்துல யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபேட் வந்து ரெடியூஸ் ஆன மாதிரி இருக்கும் ஸோ அந்த இடத்தையும் யூ ஹாவ் டு குவான்டியூர் ஸோ குவான்ட்யூர் வந்து பார்த்திங்கன்னா சிம்மர் இருக்கக்கூடாது மேட்டாக தான் இருக்கணும் பிரான்சரில் வேண்டாம் சிம்மர் இருந்துக்கலாம் ஸோ அதை பார்த்துக்கிறோங்க இல்லாட்டா உங்கள் போர்ஸ்லாம் வந்துட்டு அது எடுத்துக்காட்டும் ஸோ அதுக்காக சொல்கிறேன் ஸோ குவான்டியூர் கண்டிப்பாக பண்ணிக்கிறங்க இஃப் யூ ஹாவ் எக்ஸ்ட்ரா

நல்ல ஷாஃப் பிங்க் கலர் இது வந்துட்டராக இருக்காது லைட்டாக உங்களுக்கு சிம்மராக இருக்கும் ப்ளஷ் வந்துட்டு நல்லா சீக்ஸை ஹைலைட் பண்ணி காட்டும் நல்ல ஒரு லைட் பிங்கிஷ் கலர் வந்து கொடுக்கும் ஏன்னா இதில் நான் ஐஸ் அண்ட் லிப்ஸ் போல்டாக போகிறதுனால உங்களுக்கு ஃபேஸ் வந்து பேஸ் வந்து சாஃப்டாக இருக்கட்டும் ஸோ ஐ திங்க் யூ சீ த கலர் ஸோ ரொம்ப ஒரு லைட் பேல் பிங்க் இது வந்துட்டோம் நல்ல ஒரு ஃப்ளஷ் கொடுக்கும் சீக்ஸுக்கு ஜெண்டில் பிளெண்ட் பண்ணிலாக வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன் நான் அப்ளை பண்ணுறதுக்கு ஹார்ஷாக இருக்க மாதிரி இருக்கும் பட் நான் ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஜென்ட்லாக தான் அப்ளை பண்ணுறேன் ஸோ ப்ளஸ் அப்ளை பண்ணியாச்சு இப்போ வந்து நான் மூவிங் ஹைலைட்ருக்கு போகிறேன் நல்ல ஒரு கோல்டு ஹைலைட்ரு யூ ஹேவ் டு டேக் த கோல்டு ஹைலைட்டர் நான் அப்ளைட் ஆன் ஒரு சீக் போன்ஸ் அந்த பிரிட்ஜ் ஆஃப் யுர் நோஸ் அண்ட் சைட்ஸ் ஆஃப் யுவர் ஃபோ ஃபோர் ஹேட் சென்டர் அண்ட் சைட்ஸ் ஆஃப் யூர் ஃபோர் ஹேட் பவுடர் ஹைலைட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன் சின் அதர் சைட் ஆஃப் யூர் சீக் போன்ஸ் அண்ட் யூர் டிம்பிள்ஸ் ஸோ யூ ஹாவ் டு அப்ளை தட் ஹைலைட்ரு வந்து லைட்டாக யூஸ் பண்ணிக்கிறேங்க யூஸ் இட் அவர் லைட் ஹேண்ட்ஸ் ஸோ நான் வந்துட்டு இந்த இடம்லாம் அப்ளை பண்ணியாச்சு ஸோ இப்போ லிப்ஸுக்கு மூவ் பண்ணலாம் ஸோ நல்ல ஒரு ஷைனாக இருக்குது ஃபேஸ் வந்துட்டு ஸோ இப்போ லிப்ஸுக்கு மூவ் பண்ணலாம் நல்ல ஒரு சாஃப்ட் ஒரு ப்ரா ஒரு ப்ரவுன் ஷேட் ஒரு டீப் ப்ரவுன் லிப் லைன் அதை யூஸ் பண்ணுறேன் ஸோ நல்லா ட்ரா பண்ணிக்கிறேங்க ஸோ உங்களுக்கு சின்ன லிப்ஸாக இருக்குதுன்னா போல்டா போய்க்குருங்க பெரிய லிப்ஸாக இருக்குதுன்னா தின்னா போய்க்குருங்க மீடியம் லிப்ஸாக இருக்குதுனா மீடியம் சைஸில் போய்க்குருங்க ஐ ஹவ் மீடியம் பவுட் ஸோ நல்ல ப்ரௌன் ஆயில் லைனர் வந்து ஃபில் பண்ணியாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ரவுன் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுவோம் எல் ஐட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா பி ஃபோட்டி ஒன் அப்படிங்கிற ஒரு கலர் பாப் சில்க் லிப்ஸ்டிக் இது வந்து ஒரு க்ரீமி மேட் லிப்ஸ்டிக் இது வந்துட்டு பட் மேட் ஃபினிஷ் தான் கொடுக்கும் நல்ல ஒரு ப்ரவுன் ஷேட் So it is in the shade brown shade.